ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இயர்ஃபோன்ஸ் பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இயர்ஃபோன்ஸ் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, ஈஸி டு யூஸ். இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம். அதிலும் குறிப்பாக ப்ளூடூத் இயர்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது கால் அட்டன் பண்ணுறது, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, சாங் பாஸ் பண்ணுறது, வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் மொபைல் போன் டச் பண்ணாமலே ஈஸியா செய்யலாம். நம்பர் 2, ஈஸி டு கேரி. ஒயர் அண்ட் ஒயர்லெஸ், இந்த ரெண்டு இயர்போனையுமே எங்க போகணுனாலுமே ஈஸியா எடுத்துட்டு போலாம். நம்பர் 3, நாய்ஸ் ரிடக்ஷன். இயர்போன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் ஆனது காதுகள்ல கேட்காது. இயர்போன்ஸ்ல நாய்ஸ் ரிடக்ஷன் கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னாலுமே அது ஓரளவிற்கு அவுட்டர் நாய்ஸ ரிமூவ் பண்ணும். நம்பர் 4, சவுண்ட் குவாலிட்டி. இயர்போன்ஸ் ஆனது எக்ஸ்டர்னல் நாய்ஸ ரிடக்ஷன் பண்ணி நல்ல சவுண்ட் குவாலிட்டிய தருது. நம்பர் 5, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஆடியோவோ அல்லது வீடியோவோ இயர்போன் யூஸ் பண்ணி கேட்கும் பொழுது எங்க வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கொண்டே அல்லது வேலை செய்து கொண்டே நம்ம கேட்கலாம். ஆனா மொபைல்ல அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்பர் 6, லோ காஸ்ட். ஒயர் ஆர் ஒயர்லெஸ், இந்த ரெண்டு இயர்போனுமே ரொம்ப கம்மியான விலையில மார்க்கெட்ல கிடைக்குது. இது இதனுடைய முக்கியமான அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதனால இதை நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். நம்பர் 7, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இயர்போன் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்கும் பொழுது டிவி, மொபைல் போன் போன்றவற்றில கேட்கறத விட அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி, மியூசிக்ஸ நல்ல தெளிவா கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இயர்போன்ஸ் வியர் பண்றது நிறைய பேருக்கு ஸ்டைலிஷ் லுக்க தருது அப்படிங்கறதுக்காகவும் கூட சிலர் இயர்போன்ஸ வியர் பண்றாங்க. இயர்போன்ஸ் யூஸ் பண்றதுனால சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுல நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்பர் 1, அதிகமா வால்யூம் வைத்து பாடல்களை இயர்போன்ஸ் மூலமா கேட்கும் பொழுது அது செவித்திறனை சேதப்படுத்தும். நம்மள பல பேருக்கு இயர்போன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஹை வால்யூம்ல வைத்து கேட்கறது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால மொபைல்லையுமே வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லா வச்சுதான் கேட்போம். அப்படி மொபைல்ல வால்யூம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது லிசனிங் அண்ட் ஹை வால்யூம் ஃபார் லாங் பீரியட்ஸ் மே டேமேஜ் யுவர் ஹியரிங் அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். ஆனா நம்ம அதை பொருட்படுத்தாம ஓகேன்னு கொடுத்துட்டு வால்யூமை ஹையா வச்சு பாடல்களை கேட்போம். இந்த மாதிரி ஹை வால்யூம்ல வைத்து இயர்போன்ஸ் பயன்படுத்தி பாடல்களை கேட்கும் பொழுது நாளடைவுல காது கேட்காம போயிடும். நம்பர் 2, மற்றவர்களுடைய இயர்போன்ஸ பயன்படுத்துறது. நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு, மற்றவர்களுடைய இயர்போன்ஸ மாத்தி மாத்தி நம்ம பயன்படுத்திக்குவோம். ஆனா இந்த மாதிரி செய்யும் பொழுது காதுகள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான தொற்றுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவ வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, காதுகள்ல வலி ஏற்படுறது. இயர்போன்ஸ் பயன்படுத்தி ஹை வால்யூம்ல அதிக நேரம் பாடல்களை கேட்கும் பொழுது காதுகள்ல வலியை ஏற்படுத்தும். நம்பர் 4, தலைவலி. இயர்போன்ஸ் அதிகமா பயன்படுத்தும் பொழுது அடிக்கடி தலைவலி ஏற்படும். நம்பர் 5, மூளையின் நினைவாற்றலை பாதிக்கும். தொடர்ந்து இயர்போன்ஸ் பயன்படுத்துறதுனால அது மூளையின் சிந்திக்கும் திறனை குறைத்து மூளையின் நினைவாற்றலை பாதிக்குது. நம்பர் 6, கவனக்குறைவு. இயர்போன்ஸ் பயன்படுத்தி பாடல்களை கேட்கும் பொழுது மற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த மாட்டோம். இயர்போன்ஸ் பயன்படுத்தி கொண்டே ரோட் கிராஸ் பண்றது, இயர்போன்ஸ் பயன்படுத்தி கொண்டே அவர்களிடம் பேசுறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும் பொழுது அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். நம்பர் 7, மன அழுத்தம். தொடர்ந்து அதிகமா இயர்போன்ஸ் பயன்படுத்தும் பொழுது அது பேச்சு திறனை குறைக்குது. அது மட்டும் இல்லாம அது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துதுன்னு ஆய்வுகள் கூறுது. மேலும் தூக்கமின்மை, சோர்வு, உடல் நடுக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதிகமா இயர்போன்ஸ் பயன்படுத்துறதுனால ஏற்படுது. இயர்போன்ஸ் மூலம் அதிக சத்தத்துடன் நீண்ட நேரம் பாடல்களை கேட்கும் பொழுது ஏற்படக்கூடிய அதிர்வானது தொடர்ந்து காதுகள்ல இருக்கக்கூடிய சிறு நரம்புகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால நரம்பு செல்களானது உணரும் திறனை இழக்கும். இதனால காதுகள் கேட்காது. இயர்போன்ஸ் ஆனது காதுகள்ல இருக்கக்கூடிய மெழுக காதுகளுடைய உட்பகுதிக்கு தள்ளுறதுனால பாக்டீரியா தொற்றுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நம்முடைய உடல்ல எங்கேயாவது காயம் ஏற்பட்டா அந்த இடத்துல புதிய செல்கள் உருவாகி காயம் சரியாகிடும். ஆனா காதுகளின் உட்பகுதியில இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் இறந்துட்டா அவை மீண்டும் உருவாகாது. இதனால நிரந்தரமா காது கேளாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இயர்போன்ஸ் அதிகமா பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை
குறைப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சவுண்ட்ஸ் ஆனது டெசிபல் அப்படிங்கிற அளவால் அளக்கப்படுது. 60 டெசிபலுக்கு குறைவாக கேட்கும் பொழுது காது பாதிப்படையாம தடுக்கலாம். இயர்போன்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஹெட்போன்ஸ் பயன்படுத்தலாம். ஏன்னா ஹெட்போன்ஸை காதுகளுக்கு மேலாக வைத்து பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சத்தமானது நேரடியாக காதுகளில் சென்று பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து இயர்போன்ஸோ அல்லது ஹெட்போன்ஸோ பயன்படுத்தும் பொழுது அதை இடைவெளி விட்டு பயன்படுத்துறது நல்லது. 1 மணி நேரம் பாடல்களை கேட்டோம் அப்படின்னா குறைந்தது அடுத்து 10 நிமிடமாவது இடைவெளி விடணும். நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய இயர்போன்ஸை மற்றவர்களோடு ஷேர் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தம் செய்துட்டு தான் பயன்படுத்தணும். 35 வயதிற்கு கீழ் உள்ள நபர்கள் தான் இயர்போன்ஸ் அதிகமா பயன்படுத்துறதாகவும் அதில் 50% பேர் அதிகமா சத்தம் வைத்து இயர்போன்ஸ் கேட்கறதாகவும் ஆய்வுகள் கூறுது. காது கேளாமல் போவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமா ஒரு காரணம் அதிகமான சத்தத்தை கேட்பதுதான். வாழ்நாள் முழுவதும் நமக்கு செவித்திறன் தேவை. அத பாதியிலே தொலைத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாகிடும். அதனால இயர்போன்ஸ் அல்லது ஹெட்போன்ஸ் பயன்படுத்தும் பொழுது முடிந்த வரைக்கும் மீடியம் வால்யூம்ல பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம தேவையான நேரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிகமா தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு பொருள்லையுமே நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதை நம்ம தெரிந்து பயன்படுத்தும் பொழுது பாதுகாப்பா பயன்படுத்தலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.